உள்ளத்தை குளிப்பாட்டுங்கள். உடல் தூய்மை சிறுவர்களுக்கு. குழந்தைகளான உங்களுக்கு சொறி சிரங்கு ஒன்றும் வராமல் இருக்க வேண்டும். இவை வந்துவிட்டால் ரொம்ப கஷ்டப்படுகிறீர்கள். படிக்க முடிவதில்லை, விளையாட முடிவதில்லை, உட்கார முடிவதில்லை, சாப்பிட முடிவதில்லை. சொறி சிரங்கு எதனால் உண்டாகிறது? அழுக்கினால் உண்டாகிறது. ஆகவே உடம்பை அப்பழுக்கில்லாமல் சுத்தமாக வைத்து கொண்டால்தான் சொறியும் சிரங்கும் வராமல் இருக்கும். உடம்பை சுத்தமாக வைத்துக் கொள்வது எப்படி என்றால், நன்றாக தேய்த்து குளிக்க வேண்டும். சோப்போ சீக்காயோ போட்டு உடம்பை தேய்த்து நன்றாக நீராடினால் உடம்பின் அழுக்குகள் போகின்றன. ஒரு நாள் ஒருவேளை இப்படி குளித்து விட்டால் போதாது, மறுபடியும் மறுபடியும் அழுக்கு சேர்ந்து கொண்டேதான் இருக்கும். எனவே தினம் தினமும் நீராட வேண்டும். பிரதி தினத்திலும் கூட காலை மாலை இரண்டு வேளைகளிலும் குளித்தால் மிகவும் நல்லது. உங்களுடைய சின்ன வயசிலேயே பச்சை தண்ணீரில் குளிக்க பழகிவிட்டீர்களானால் அப்புறம் சளி இருமல் உங்களை தீண்டாது. பச்சை தண்ணீரில் குளித்தால் நரம்புகளுக்கும் தெம்பு, மனசிலும் ஓய்ச்சல் போய் உற்சாகமாக இருக்கும். உடம்பிலே அழுக்கு போவதோடு கூட மனசு கூட பளிச்சென்று இருக்கிற மாதிரி இருக்கும். வேலையில் சுறுசுறுப்பு பிடிக்கும். சுத்தத்தை தான் தூய்மை, தூய்மை என்பது. நீங்கள் எல்லா விதத்திலும் தூய்மையாக இருக்க வேண்டும். அழுக்கு என்பது உங்கள் கிட்டவே வரக்கூடாது. அதற்குத்தான் முதலில் உடம்புக்கு குளிப்பதை சொன்னேன். உடம்புக்கு அப்புறம் உடுப்பு, உடை தூய்மை. நீங்கள் போட்டுக்கொள்ளும் உடை அழுக்குமயமாக இருந்தால் எத்தனை குளித்தாலும் பிரயோஜனமில்லை. துணியில் அழுக்கு இருந்தாலும் சொறி சிரங்கு வரத்தான் செய்யும். சலவைக்கு துணியை போட்டால் நன்றாக வெளுத்து தருவார்கள். அதைவிட நீங்களே உங்கள் உடைகளை நன்றாக துவைத்து கொள்வது சிறந்தது. துணியை துவைத்து பிழிவது உங்கள் தேகத்துக்கே ஒரு ஆரோக்கிய பயிற்சியாக இருக்கும். நாமே நம் துணியை இவ்வளவு நன்றாக சுத்தப்படுத்தி வெள்ளை வெளேர் என்று ஆக்கியிருக்கிறோம் என்றால் உங்களுக்கே அதில் ஒரு பெருமை, திருப்தி, சந்தோஷம் இருக்கும். உங்கள் பெற்றோர்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். சலவை செலவும் இதனால் குறையும். உடம்பை தேய்த்து குளிப்பது, உடுப்பை துவைத்து கட்டுவது, இவை இரண்டாலும் அழுக்கிலிருந்து சொறி சிரங்கிலிருந்து விடுபட வேண்டும். உள்ள தூய்மை, உள்ள தூய்மை, உடல் உடை இவற்றுக்கு மேலாக ஒன்று இருக்கிறது, அதுதான் உள்ளம், மனம் என்பது. மன சுத்தம், உள்ள தூய்மைதான் மிக மிக முக்கியம். அது இல்லாமல் உடம்பும் உடுப்பும் எவ்வளவு தூய்மையாக இருந்தாலும் பயனே இல்லை. மனசிலே அழுக்கு படியாமல் அதை அவ்வப்போது தேய்த்து கழுவி குளிப்பாட்டி கொண்டே இருக்க வேண்டும். மனசுக்கு ஏற்படுகிற அழுக்கு என்பது என்ன? தப்பு தவறு செய்வதுதான் உள்ளத்துக்கு அழுக்கு. நாம் செய்கிற காரியங்களில் தவறு ஏற்படக்கூடாது. அதாவது கெட்ட நோக்கங்களுக்காக காரியம் செய்யவே கூடாது. ஆனாலும் காரியம் என்று வந்துவிட்டால் நல்லதை செய்கிற போது கூட அதில் சில தப்பு தவறுகள் நேர்ந்து விடலாம். இதனால் பெரிய குற்றம் அல்லது அதாவது தோஷம் இல்லை. ரொம்ப பெரியவர்கள் கூட எவ்வளவோ நல்ல காரியங்கள் செய்கிற போது அவர்களையும் கொஞ்சம் சறுக்கி விட்டிருக்கிறது. நாமே எல்லாம் செய்து கொள்ள முடியும் என்று கர்வப்படாமல் பகவான் துணையால் தான் எதையும் சாதிக்க முடியும் என்று நாம் உணர்வதற்காகவே இப்படி சில தவறுகள் நேர்ந்து விடுகின்றன. இம்மாதிரி சமயங்களில் நீங்கள் பகவானை வேண்டிக் கொள்வதுதான் சரி. அதுவே அழுக்கை கழுவிவிடும்.